அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னு ஒன்று இருக்குது. இதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு, நிலைம திருப்புத்திறனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. இது எப்போ பயன்படுத்தலாம்? இது தமிழில் வந்து செங்குத்து அச்சு தேற்றம். இது எப்படி எப்போ பயன்படுத்தலாம் கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பொருள் ஒரு லேமினார் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா, அதனால் லேமினார் ஸ்ட்ரக்சர்னால் அதுக்கு பருமனே இருக்காது. அதாவது ஒரு தட்டு மாதிரி, எதுக்கெல்லாம் பருமனே இல்லாமல் இவர் தட்டு மாதிரி இருக்கும், திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், அப்போ இதை பயன்படுத்தலாம். இது என்ன சொல்லுது கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஆக்சிஸில் கண்டுபிடிக்க விரும்புகிறீங்க, மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஐஇசட். அப்போ உங்களுக்கு சப்போஸ் அதுக்கு ரெண்டு மியூச்சுவலாக பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இருந்து அதனுடைய மூமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக தெரிஞ்சால் அப்போ நீங்கள் சுலபமாக அப்படி எழுதிடலாம். என்னது, ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். இங்கே பாருங்கள், நல்லா எழுதக்கூடிய கலராக காமிக்கலாம், ரெண்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சே இது இசட் ஆக்சிஸ், சரியா? இப்போ அபவுட் திஸ் இசட் ஆக்சிஸ் இந்த ஆப்ஜெக்ட் சுத்தப்போகுது. எது, இந்த தட்டு சுத்தப்போகுது. தட்டுனா இந்த லேமினார் ஸ்ட்ரக்சர் சுத்தப்போகுது. இதுக்கு வந்து நான் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இதுக்கான ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி, இது ஒய் ஆக்சிஸில் அதனுடைய மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஐஒய்னு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு, இங்கே இன்னொரு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் எக்ஸில் அதுக்கான மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஐஎக்ஸ்னு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா, அப்போ ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இப்படின்னு அது சொல்லுது. எப்படி சொல்லுது? ஸோ இந்த இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் புக்கில் உள்ள பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. சே எக்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த பாயிண்ட் பிஏ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ பிஏ கன்சிடர் பண்ணால், இந்த ஒய் ஆக்சிஸ்லேருந்து அவனோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ இந்த மாஸ் எம்னா எம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். எந்த ஆக்சிஸில் சுற்றுதோ அந்த ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது எக்ஸ், அதனுடைய ஸ்கொயர் இன்ட்டு அந்த மாஸ் எம், சரியா? அப்போ நம்ம எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, சே இப்போ நான் எழுதக்கூடிய கலருக்கு வந்துடுறேன். ஓகே, என்ன எழுதலாம் கேட்டிங்கன்னா, சப்போஸ் நான் ஐஇசட் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். அப்போ நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நான் இப்படி தான் எழுதுவேன், ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் சிக்மா எம் ஆர் ஸ்கொயர். இது பாருங்கள் எப்படி, எம்னா என்னது, இந்த எம் எங்கனாலும் இருக்கலாம், எனிவேர் இட் கேன் பி தேர், எந்த இடத்துல இந்த எம் இருக்கலாம், ரைட்? எந்த இடத்துல எம் இருந்தாலும் இந்த ஆக்சிஸ் மியூச்சுவலாக பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய பட்சத்தில் இது எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, இஸ் ஈக்குவல் டு சிக்மா எம் ஆர்னா என்னங்க பாருங்கள், ஆர் இதனுடைய ஒய்லேருந்து இதனுடைய தூரம், சே எக்ஸ், ரைட்? எக்ஸ்லேருந்து இதனுடைய தூரம், இதெல்லாம் பெர்பெண்டிகுலர் பிள்ளைங்களா, திஸ் இஸ் பெர்பெண்டிகுலர். இது இந்த கோஆர்டினேட், இது வந்து ஒய், இதனுடைய கோஆர்டினேட் ஒய். அப்போ ஆர்னா என்ன அர்த்தம், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ ஒரு சேரம், எந்த இடத்துல இருந்தாலும் இதான் உண்மை. எந்த இடத்துல நீங்கள் பண்ணாலும் அதை நீங்கள் என்ன செய்யலாம், இதே உண்மையாக நீங்கள் நிரூபித்து காமிக்கலாம், ரைட்? இந்த எக்ஸ் ஆக்சிலனோட டிஸ்டன்ஸ் எக்ஸ், இது வந்து ஒய், இந்த ஆர் இஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒரு சமதளத்தில் இது உண்மை நமக்கு தெரியும். ஸோ இது எப்படி எழுதுறேன், ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரைட்? திஸ் பிகம் சிக்மா எம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா எம் ஒய் ஸ்கொயர். திஸ் பிகம் சிக்மா எம் எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னு அர்த்தம், எக்ஸ்லேருந்து எவ்வளவு தள்ளி இருக்குது, திஸ் மீன்ஸ் திஸ் இஸ் IX, right? MY square, this is IY. So therefore, IZ is equal to IX plus IY. I think, இது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது, பிள்ளைகளுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ரைட்? சந்தேகம் இருந்ததுன்னா சார் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா, சரியா?